இப்ப இத போட்டு வந்து ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்களா? சோ ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தி தான் இன்னைக்கு டாபிக். சோ இந்த இதை பார்த்ததுமே 90s கிட்ஸுக்கு வந்து இது வந்து நிறைய பரிச்சயமான ஒரு திங்ஸா இருக்கும். சோ இத பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து நிறைய மெமரிஸும் வந்து நல்லா அப்படியே வந்து போயிருக்கும். சோ நாங்க வந்து வீடை கிளீன் பண்றதுக்காக பழைய திங்ஸ் எல்லாம் கிளறி பாக்குறப்ப நம்மால வந்து ஒரு புக்ல நல்லா பதுக்கி வச்சிருக்காரு இந்த கண்ணாடிய. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மெமரிஸ் வந்து அப்படியே வந்து போச்சு. ஸோ அது என்னன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னா மேஜிக் மேஜிக் 3D SBB நடித்த படம். அது வந்து அப்போ 3D வந்திருக்கும். ஸோ இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து கம்பு விடுறதெல்லாம் அப்படியே அந்த கம்பு நம்ம கண்ணுக்குள்ளேயே வந்து மர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு இப்பெல்லாம் ஒரு படம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ டிவியில் அப்படியே சேனல் மாற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த படம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. ஸோ போடுறாங்கல்ல, ஐயோ நம்மகிட்ட இந்த கண்ணாடி இல்லையானா அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கோம், அது அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துலையே இருக்காது, நம்ம தேடுறப்ப எந்த திங்ஸுமே கிடைக்காது. ஸோ அம்மாட்ட அடம் பிடிச்சி இந்த கண்ணாடி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே காசை வாங்கிட்டு போய் கடைக்கு போனால் கடையில் ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அங்கேயும் அண்ணாவுக்கு படம் போட்டுருவாங்க, கண்ணாடியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்க ஒன்றை கொடுத்துட்டு அந்த அங்கேருந்து ஒரு ஓட்டமாக கொடுக்கணும்னு ஓடி வீட்டுக்குள்ளே வந்து அந்த டிவியை போட்டு அது படம் ஸ்டார்ட் பண்ணுறப்பையே நம்ம கண்ணாடியை போட்டு உட்காந்து பார்க்குறப்ப அவ்வளோ சொர்க்கமாக இருந்திருக்கும் மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ அந்த பருவம்லாம் நம்மளுக்கு வந்து திருப்பியும் வருமா அப்படின்ட்டு கேட்டால் நம்ம கையில் இல்லை அது. ஸோ அது செம்ம மெமரிஸு. அதெல்லாம் நம்ம 90s kids தான், நம்ம தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்ததுமே என்ன மெமரிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.